சொந்தக்காரன். யாக்கோபிற்கு 12 மகன்கள். ஆனால் அவனுக்கு தன் மகன் யோசேப்பு என்றால் உயிர். அவன் யோசேப்புக்கு சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையை கொடுத்தான். யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டதால் அவனை வெறுத்தார்கள். யோசேப்புக்கு விசேஷமான கனவு வந்தது. என்னுடைய கனவில் நாம் கோதுமை கட்டுகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய கோதுமை கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்களுடைய கோதுமை கட்டுகள் என் கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கூறினான். யோசேப்பின் சகோதரர்கள் கோபமாகி யோசேப்பு இன்னொரு கனவு கண்டான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று மீண்டும் தன் சகோதரர்களிடம் கூறினான். நீ எங்களை ஆட்சி செய்வா என்று சொல்லுகிறாயா என்று அவனது அப்பாவும் சகோதரரும் முறுமுறுத்தார்கள். ஒரு நாள் யோசேப்பின் சகோதரர்கள் வயலில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது யோசேப்பு அங்கு அவர்களை பார்க்க வருவதை கண்டார்கள். அவனது அனைத்து கனவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவனை கொல்ல திட்டமிட்டார்கள். நம் தம்பியை நாமே கொல்லுவது தவறு. பேசாமல் அவனை இந்த தண்ணீர் இல்லாத கிணற்றில் போட்டு விடுவோம் என்றான் ரூபன். எனவே யோசேப்பு அருகே வந்தவுடன் அவர்கள் யோசேப்பின் சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையை கிழித்து அவனை கிணற்றில் போட்டார்கள். அப்போது இஸ்மவேலி வியாபாரிகள் அந்த வழியாய் எகிப்திற்கு போய்கொண்டிருந்தனர். யோசேப்பை இந்த இஸ்மவேலரிடத்தில் அடிமையாய் விற்றுவிடலாம் என்று யூதா யோசனை கூறினான். யோசனை நன்றாய் இருந்ததால் யோசேப்பை 20 வெள்ளிக்கு விற்றுவிட்டார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய கிழிந்த சட்டையை ஆட்டு ரத்தத்தில் நனைத்து யாக்கோபிடம் போய் காட்டினார்கள். ஐயோ, என் மகன் இறந்து விட்டானே என்று யாக்கோபு கதறினான். இதற்கிடையில் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் தேவன் யோசேப்புடன் இருந்தார். எகிப்து நாட்டில் இஸ்மவேலர்கள் யோசேப்பை பார்வோன் ராஜாவின் ஒரு படைத்தளபதி போத்திபாரிடத்தில் விற்றுவிட்டனர். தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்வடைய செய்தார். போத்திபார் அவன் வீட்டின் முழு பொறுப்பையும் யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். கனவுகள் நிஜமானது. கனவுகள் நிஜமானது. யோசேப்பு போத்திபாரிடத்தில் உண்மையாய் வேலை செய்தான். போத்திபாரின் மனைவி யோசேப்பை தேவனுக்கு விரோதமாக தப்பு செய்ய சொன்னாள். அவன் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். ஆகவே அவள் போத்திபாரிடத்தில் யோசேப்பை பற்றி தவறாக சொன்னாள். அவன் அவள் சொன்னதை நம்பி யோசேப்பை சிறையில் அடைத்தான். சில
சிறையில் பார்வோனின் வேலைக்காரர்கள் இரண்டு பேரை யோசேப்பு சந்தித்தான். அந்த இரண்டு பேருக்கும் கனவு வந்தது. அந்த கனவிற்கான அர்த்தத்தை தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பு சொன்ன அந்த கனவிற்கான அர்த்தம் சரியாக பலித்தது. அவன் சொன்னது போல் ஒரு வேலைக்காரன் விடுவிக்கப்பட்டான், இன்னொருவன் தூக்கிலிடப்பட்டான். இரண்டு வருடம் கடந்து பார்வோனுக்கு இரண்டு கெட்ட கனவுகள் வந்தது. முன்பு விடுவிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனுக்கு யோசேப்பின் நினைவு வந்தது. யோசேப்பு அவனுக்கு செய்ததை அந்த வேலைக்காரன் பார்வோனிடம் அப்படியே கூறினான். உடனே பார்வோன் யோசேப்பை அழைத்து வர சொல்லி அவனிடம் தன் கனவுகளை கூறினான். பார்வோனின் கனவுகளின் அர்த்தத்தை தேவன் யோசேப்புக்கு அப்படியே வெளிப்படுத்தினார். 7 வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும், அடுத்த 7 வருடம் பஞ்சம் இருக்கும், அதனால் முதல் 7 வருடத்திலே தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று யோசேப்பு அர்த்தம் கூறினான். யோசேப்பின் அறிவை கண்டு பார்வோன் வியந்து போனான். எனவே தானியங்களை சேர்த்து வைக்கும் பொறுப்பை யோசேப்பிடமே கொடுத்தான். பார்வோனுக்கு அடுத்து எகிப்து நாட்டில் பெரிய பதவியில் யோசேப்பை தவிர யாரும் இல்லை. காலத்தில் யோசேப்புடைய அண்ணன்கள் உணவிற்காக எகிப்து நாட்டிற்கு வந்தனர். அவர்கள் வந்து அவன் யோசேப்பு என்பது தெரியாமல் கொப்பரத் தரையிலே விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது தெரிந்தவுடன் யோசேப்பு தான் யார் என்பதை அவர்களுக்கு கூறினான். அவனுடைய அண்ணன்கள் நடுநடுங்கி போனார்கள். யோசேப்பு சொன்னான், நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மைக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எகிப்துக்கு அழைத்து வாருங்கள், இங்கு நமக்கு நிறையவே உணவு இருக்கிறது.